நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ மாஸ்டர் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளில் 100 crores செம ஹாப்பியாக இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தன்னோட ஸ்டைலை ரொம்ப அழகாக வந்து மாஸ்டர் படத்தை வந்து கொடுத்துருந்தாரு. பல பேர் கலவையாக மிக்சடு ரிவ்யூஸ் கொடுத்தாலும் கூட, ஒரு கலவையான விமர்சனமாக இருந்தாலும் கூட படம் ஒரு நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருச்சு. பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். 3 days 100 crore அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் டைம், சார் கொரோனா டைம் அப்படிங்கிறனால இன்னும் கொரோனா வந்துருச்சுன்னு கூட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக வந்து பார்க்கும்போது அப்ராட்லாம் மணி வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அசால்ட்டாக வந்து 5 கோடி 10 கோடி எல்லாம் வந்து என் டேலே லீட் ஆகிட்டு போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் இல்லை 2 நாளே வந்திருக்கணும். பட் ஒரு நாள் தாமதமாக வந்ததுக்கு காரணம் 50% இருக்கை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸிங்லேயும் கொஞ்சம் பிரச்சனை, ஓகேவா? ஒரு இடத்துல மார்னிங் ஷோ மிஸ் ஆகி மதியம் போட்டது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் ஓரளவு வந்து படம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி டீசன்ட் மூவி அண்ட் ரொம்ப ஹிட்டான மூவி. பெரிய அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து கிடையாது, ஜாலியாக போகலாம் பார்க்கலாம், ரொம்ப என்டர்டெயின் பண்ணோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு, நமக்கு தேவை வீக்கெண்ட், பொங்கல் ஃபெஸ்டிவல் ஜாலியாக போனோமா, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜம்முனு படம் பார்த்தோமா, நம்மளை திருப்திப்படுத்துச்சா, ரைட்டு, அவ்வளோதான். என்னென்ன அதாவது பெர்ஃபெக்டாக 100% யாரும் வந்து படத்தை வந்து கொடுத்துட முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஒன்று டைம் லென்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், திரைக்கதை ப்ராப்ளமாக இருக்கலாம், கதை பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். பட் நம்மளை என்டர்டெயின் பண்ணிச்சா நமக்கு எண்ட் ஆஃப் த டே, அதுதான் முக்கியம். அதுதான் மாஸ்டர் படம் பண்ணியிருக்கு. எனக்கு தளபதி அவருடைய படத்தை துப்பாக்கி அப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் இந்த மாஸ்டர் தான். ஏன்னா அவர் ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு விஷயங்கள், துப்பாக்கியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன்ஸ் நிறையா சொல்லலாம் தளபதி பற்றி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாதி ரைடு பாட்டுக்கு மேலே அவருடைய ப்ராக்டிக்கலான அந்த ஒரு டான்ஸ், அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு நடிப்பு, இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும், நல்லா இருந்தது உங்களே. அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். விஜய் சேதுபதி தெரிக்க விட்டுட்டாரு. ஏன்னா ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த படத்துக்கு வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் அந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது செமையாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. கனகராஜை பற்றி சொல்ல வேண்டாம், இஸ் அ யாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் இஸ் அ கேங்ஸ்டர் ஸ்டோரி ஸ்பெஷலிஸ்ட். அவர் எப்பவுமே கேங்ஸ்டர் ஸ்டோரி வச்சு தான் எடுப்பார். ஸோ அவரை பற்றி எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நிறைய தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து அந்த மாதிரி மூவி தான் அவருடைய மூவி ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு கமர்ஷியல் லெவலாக அவர் இருக்காது. ஸோ இது ஒன்று. ஓகேங்க, இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 100 crore அப்படின்னு வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இது உண்மை தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப லேட்டாக வந்திருக்கு இது. பட் அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன், இந்த கொரோனா காலம், இல்லைன்னா செமையாக வந்திருக்கும். இன்னொன்று, இவரோட கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி அவரோட கேரியரில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் வேர்ல்டு வைடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி, கலாநிதி மாறன் ஒரு சில படங்கள் வந்து, அதாவது விஜய் அவர்களுடைய படம் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறத விட ஒரு ஆவரேஜ், ஒரு டவுன் அப்படி இருந்தாலும் கூட திருப்பி ஏன் உங்களுக்கு படம் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வைடு மார்க்கெட் தாங்க இந்த கலெக்ஷன் தான். அதுதான் வந்து பிகினிங் நடந்தது, ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னடா படம் இப்படி, இதுக்கு என்ன கம்மியா, அப்படிலாம் கிடையாது. 100 crore வேர்ல்டு வைடு கிராஸ் ஆயிடுச்சுன்னா காசு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவா மூவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் மூவி தான், கலெக்ஷன் ஜாஸ்தி. ஸோ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்பீங்க, சரியா? அது தமிழையும் பண்ணாங்க. அந்த படம் அவ்வளோ பெரிய கதை அம்சம் கிடையாது, ரொம்ப கலவையான ரிவ்யூஸு, அவ்வளோ ஆவரேஜ், அவ்வளோ பெருசு இல்லை, ஆனால் கலெக்ஷன் அள்ளிடுச்சு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு படம் கொடுத்தா ப்ரொடியூசர் வாழ்ந்தாரா, டிஸ்ட்ரிபியூட்டர் வாழ்ந்தாரா, எல்லாரும் வாழ்ந்தாங்களா, அவ்வளோதாங்க. அதுதான் அதுதான் பிஸ்னஸ், சினிமா இஸ் பிஸ்னஸ். நம்மளை என்டர்டெயின் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு விமர்சனமாக தரோம். இந்த பிரசாத் பண்ணுறது, மாறன் பண்ணுறது, பட் நீங்கள் என்ன ரிவ்யூ பண்ணாலும் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்துட்டா நீங்கள் ரிவ்யூ பண்ணி பெருசாக ஒன்றாக போகிறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், சினிமா இஸ் அ பிஸ்னஸ். அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஹேட்ஸ் ஆஃப், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கூடிய விரைவில் நம்ம வலிமை தலை அவருடைய அப்டேட்ஸ் விரைவில் வரப்போகுது. வினோத் வந்து சொல்லியிருக்கிறாரு இட்ஸ் கம்மிங் ஆன், விரைவில் வரும்னு இருக்காரு. ஸோ அநேகமாக ரிப்பப்ளிக் டே கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வலிமை அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய டாக்டர், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளியிடுறதாக வந்து அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்ஸ், அஃபிஷியல் ட்ரைலர்ஸ்,
அது எல்லாமே நீ வந்து வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து பாட்டெல்லாம் செம ஹிட் ஆயிடுச்சு அவரோடது. இந்த ஒரு பாட்டு மெழுகு டால் இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து பாடக்கூடிய பாட்டுகள், ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும். முந்தைய படங்கள் அவரு ஒரு ஆவரேஜ் ஹிட், பட் சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கடைசி ஒரு சில படங்கள் அவர் கீழே துவண்டு போகவில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படம் தான் ஃப்ளாப் ஆச்சு, பட் கடைசி ஒரு ரெண்டு மூணு படம் வந்து அவருக்கு கொஞ்சம் தூக்கி விட்டுருச்சு. இதனால தான் சொல்கிறேன், சன் டிவி வந்து திருப்பி திருப்பிங்க நம்ம இவரை நெல்சன் திலீப் குமாரை வச்சு தளபதியை படம் பண்ணுறாங்க தெரியுங்களா. மேட்ரு அங்கே தான், என்னன்னா சிவகார்த்திகேயனை போட்டால் எப்படி பணம் எடுக்கணும் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸ் தெரியும், தளபதியை போட்டாலும் எப்படி பணம் எடுக்கணும் சன் பிக்சர்ஸ் தெரியும். சன் பிக்சர் இஸ் அ என்ன சொல்கிறது எக்ஸாக்ட்லி இஸ் அ சினிமா பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புள் சன்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. இவங்களை வச்சு படம் எடுத்தோம்னா நமக்கு பிஸ்னஸ் லாபம் பார்ப்பாங்க, அது வேர்ல்டு வைட் பார்த்துருவாங்க. அதே தான் வந்து சிவகார்த்திகேயன், ஏன்னா தளபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அதே போல் இவங்களுக்கு வேர்ல்டு வைடுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏர்னிங் காஸ்ட், ஓகேங்களா. தலை படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்ற கேட்டுக்கங்க, ப்ரொடியூசர்ஸ் யாராக இருந்தாலும் அதே நேரத்தில் யார் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் மொத்த ரைட்ஸையும் டிஜிட்டல்ஸையும் வாங்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி. இதை தெரிஞ்சுக்கோங்க, தலை தளபதி சிவகார்த்திகேயன் இவங்க மூணு பேர்த்தையும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா சினிமா இஸ் அ பிஸ்னஸ், அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஸோ இதை மெயினாக நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற சொன்னா, அதாவது நம்ம சொல்கிற விஷயத்தில் இப்போ நான் சொல்லிட்டு உள்ள விஷயம் ஓகேங்களா, இதில் நான் சொல்கிறத தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நான் அதை அக்ரி பண்ணுறேன், பட் எனக்கு தெரிஞ்சது நான் எதுவும் தப்பாக சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன், பட் மேலும் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி நான் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இங்கே மூணு பேர்த்த குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினாக சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களும் வந்து இது பண்ணிட்டுருந்தாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது, வேர்ல்டு வைடு எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டார்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் பிக்சர்ஸ் டார்கெட் பண்ணி சினிமேட்டிக் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் யோசிப்பீங்க ஏன் திருப்பி திருப்பி சன் பிக்சர்ஸ் வந்து தளபதிக்கும் சரி அதே நேரத்தில் இவர் சூப்பர் ஸ்டாருக்கும் சரி சிவகார்த்திகேயனும் சரி ஏன் தலையோட படத்தை வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஓகேங்களா. அதுக்கான காரணம் அதுதாங்க, வேர்ல்டு வைடு மார்க்கெட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யஷுக்கு வந்து இப்போ வேர்ல்டு வைட் மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு, கேஜிஎஃப் ஒன்னை விட கேஜிஎஃப் டூவோட ஏர்னிங் பெரிய அளவில் வரும், அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் சொல்கிறேன், சினிமா பிஸ்னஸை எந்த ஸ்டார்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரொடக்ஷன் யூனிட் தேடி போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தளபதி அப்ரோச் பண்ணுறாங்க, தளபதிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் சன்னோடைய மூலதனம் வந்து என்னன்னா எப்பவுமே மூலதனம் வாங்குறத விட அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா அஜித் பட அவருடைய தலை அவருடைய படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிபியூஷர் எந்த ப்ரொடியூசர்ஸ் எடுத்தாலும் மொத்த ரைட்ஸையும் வந்து சன் டிவி வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற நேரத்திலும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் தலை படம் வந்துன்னா இவங்களும் வாங்கிடுவாங்க. அதுதான் வந்து விஸ்வாசம்ல நடந்த விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும். ஏன் விஸ்வாசம் படத்தை வந்து மொத்த ரைட்ஸும் வந்து சன் டிவி வாங்கினாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா தலைக்கு வந்து வேர்ல்டு வைடு ஃபேன் பேஸ் வந்து பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஸ்டார் ஓகேங்களா, இந்த நாலு ஸ்டார் தான் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ சொல்லிட்டேன், பட் மற்ற ஸ்டார் பிஸ்னஸ் இருக்குது நான் என்னன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இந்த நாலு பேர் தான் வந்து டாப்பாக இருக்காங்க, ஓகேங்க. மேலும் இதை பற்றிய தகவல் வேணா கேட்குறீங்க கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறு இருந்தாலும் கூட தாராளவு நீங்கள் சுட்டி காட்டுங்க, கண்டிப்பாக அதை நான் திருத்திக் கொள்கிறேன்.